Hello. Hi. Your name? Dashini. Okay, nice name. You are single or committed? I am not asking. You are single. Tell me. Sir, okay. Okay, you are single or committed? Now, there is no plan. He said that he is not single. Single. Okay, single. Okay. Committed, sir. Single or not? Single or jolly? Committed na vandu inga commitments irukum ipdi inga poga kudada anga poga kudadu night la idram adikama online la irukum kudadu ivunga pesa kudadu avanga kitta pesa but single kaala edhume matti idella okay appdin or paiya vanda okay va night la online la irukra paravaala irunduko nee jolly a iru appdina illa ka ipo appa amma vandu romba kashta padra avanga romba valathula velukara college la padik vekkranga avanga konja kunmiya irukano la nalla vathrasa fully nalla valathirukama neenga committed enna vechukonga la serika neenga vandu boy best irupanga la சில நிறைய பேருக்கு இப்போலாம் இருக்காங்க நீங்க பாய் பஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்தது இல்ல வந்தாதான் தெரியும் ஆனா பசங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்கல லவ்வரோட பாய் பெஸ்டி தான் எல்லாம் இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்படுறாங்க அப்புறம் என்ன வேணும் லவ்வருக்கு மேல இருக்கிறான் பாய் பெஸ்டி நோ 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 ஃப்ரெண்டா யார் வேணா இருக்கட்டும் பெஸ்டிலாம் வேணாம் எனக்கு பிடிக்காதக்கா இல்ல மாட்டேன் ஏன்னா நான் எந்த பெஸ்டியும் வச்சுக்கல ஸோ அவங்களும் எந்த பெஸ்டியும் இல்லாமல் ரெண்டு பேரும் நம்மளுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல இப்போ வந்து அவன் எனக்கு ரொம்ப நான் எனக்கு அவ்வளோனா ரொம்ப பிடிக்கும் நான் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா எனக்கு அந்த மாதிரி வேணாங்க்கா பெஸ்டி இல்லாத என்னை மட்டும் லவ் பண்ணிட்டு இருந்தால் போதும் ஏன்னா வந்து பெஸ்டி இருந்தால் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் பெஸ்டி வச்சுக்க மாட்டேன் அவங்களும் பெஸ்டி வச்சுக்க கூடாது இருங்கா ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு குடிச்சுக்கலாம் ஸோ வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டோட வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து ஒரு தப்பாக சித்தரிச்சிடுறாங்க அவங்கள மற்றபடி அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்க தான் அவங்க வந்து தேவையில்லாமல் பேசுறது அவங்கள இப்போ நிறைய பேர் வந்து பாய் பெஸ்டியான தப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பாங்க கூட இருக்கிறவங்க வந்து அப்படி கொளுத்தி போடுவாங்க இல்லை ஆமாம் ஆமாம் சிஸ்டர் அவங்களால என்னென்ன பிரச்சனைகள் வரும் லவ்வில் அவங்க இருந்தால் போதும் லவ் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு போயிடுங்க வேறு எதுவும் தேவையில்லக்கா சில பேர் வந்து புனிதமாக பெஸ்டியாக கூட அக்கா பெஸ்டின்னா என்னக்கா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது தான் பெஸ்ட்டியாக மாற்றிட்டாங்க ஆனால் இப்போ யாரும் அப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கிறது இல்லையே போகிறான் அவன் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறன்னு சொல்லிட்டு வேறு வேறு இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறான் கை போடுறான் முத்தம் கொடுக்குறான் இதெல்லாம் வந்து பெஸ்டியாக்கா இதெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன பண்ணுறது பெஸ்டின்னு சொல்லிட்டு ஊரை சொல்லி ஊரை சுற்றி ஏமாத்தின்னு சுற்றினுக்கிறானுங்க உண்மையாக லவ் பண்ணால் அதெல்லாம் பொய்யா தெரியுது சும்மா விளையாட்டுக்கு கை போட்டுன்னு ஜாலியாக இருந்தால் அவனுங்கெல்லாம் வந்து நல்லவனாகிறானுங்க அவங்களா எப்படா ஒரு காதல் ஜோடிக்குள்ள வந்து குட்டையை குழப்பலான்னு இருப்பாங்க எதனோ சின்னதாக ஒரு துரும்பு கிடைச்சா போதும் அதை வச்சு அந்த சண்டையை வச்சு பெருசாக ஊதி அந்த பிரேக்கப் பண்ணி விட்டுருவாங்க அதுதான் பாய் பெஸ்டி அவ்வளோதான் இந்த லவ் டுடே படத்தில் வருது அந்த மாதிரி ஆ அதே தான் அதே தான் லைஃப்பில் அந்த மாதிரி இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா இப் ஆ அது மாதிரிலாம் எதுவும் நடந்ததில்லை படத்தில் பார்க்கறது தான் அந்த யூடியூப் ரீல்ஸு அதில் பார்க்கறதா மற்றபடி அதில் ஒரு லவ்வர்ஸும் அவங்கள வந்து சண்டை போடுறான்னு வச்சுக்கோ ஒரு பெஸ்டின்னு ஒருத்தர் வருவான் வந்து என்ன பண்ணுவான் செய்விடுவான் அப்படி தான் அவனை பற்றி வந்து என்ன பண்ணுவான்னா தேவையில்லாத சொல்லுவான் அப்புறமா வந்து அவங்க கடைசி வரைக்கும் பேசிக்கவே மாட்டாங்க அந்த ஒரு சண்டை தான் வரும் அவங்களால வேறு எந்த ஒரு சண்டையுமே வராது ஓகே இப்போ கேர்ள் பெஸ்டியும் இருப்பாங்கல்ல சில பேருக்கு உங்களுக்கு யாராவது கேர்ள் பெஸ்டி இருக்காங்க வெக்கப்படுறதை பார்த்தா நிறைய இருப்பாங்க போல பெஸ்டிலாம் இல்லை சிஸ்டர் இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க கேமரா பார்த்து சொல்லுங்கள் இல்லை இல்லை எனக்கு பெஸ்டிலாம் இல்லை இல்லை வேறு வேணா கேளுங்க சொல்லிக்கிறேன்னாலே வந்து லவ்வை வந்து பிரிக்கிறதே கேர்ள் பெஸ்டியாக தான் இருப்பாங்க அது எனக்கு மோஸ்ட்டாக வந்து பிடிக்காது சில பேர் கரெக்டாக இருப்பாங்க சில பேர் வந்து அந்த லிமிட் மீறி இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காது அதெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த மாதிரி யாராச்சும் இருந்திருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து பிரித்து விட்றவங்களே பெஸ்டியாக தான் இருப்பாங்க அதனாலே பெஸ்டி வந்து சண்டை போட்டு பிரித்து விட்றாங்க நீ பேசினா நான் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் அவங்க ஒரே மாதிரி தான்க்கா பார்ப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த எல்லா இதுலேயுமே வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு லவ்வில் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு செட் ஆகுது பட் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து அது ப்ராப்ளம் தான் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லவ் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக ஒரு லவ் ஒரு பக்கம் லவ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பெஸ்டி அப்படின்னு சுற்றுறாங்களா ஆமாம் லவ் இல்லைன்னா டக்குன்னு பெஸ்டியை வந்து லவராக மாற்றிப்பாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் மச்சான் அடே நான் லவ் பண்ணுறேன் நான் விட்டு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் விட்டு போகிறோம் டேய் நாங்கள் ஃப்ரெண்டு தாண்டா ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டிஸ் பெஸ்டிஸ் பெஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தான் படத்துக்கு கூட்டின்னு பார்த்தா அவனும் படத்துக்கு கூட்டின்னு போகிறான் இதுவும் கூட்டின்னு போகிறான் ஸ்கை வாக் கூட்டின்னு போகிறான் வியர் கூப்பிட்டு போகிறான் அவன் ஒரு ஆள் கூட எங்கெங்கெல்லாம் போகணும் அங்கெங்கெல்லாம் போகிறான் நம்மனாக்க பண்ணுறது அப்படின்னா ஆல் இண்டியன்ஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆமாம் அப்படின்னா வெளிநாட்டில் போய் கல்யாணம் நோ 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 ஒன்லி இந்தியன் கேர்ள்ஸ்
இப்போ வந்து லவ் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய பேர் வந்து லிவிங்லலாம் இருக்காங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ லிவிங்கா, அதை நினைச்சாலே அதெல்லாம் வீட்டில் என்ன நினைப்பாங்க, வீட்டில் லவ்வில் அது லிவிங்லாம் வந்து செட் ஆகாது லைஃப்பில். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. லவ் மேரேஜ் பெஸ்ட்டு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க? இருந்தால் வீட்டில் ஒத்துக்கிட்டா பண்ணலாம் கண்டிப்பாக. லிவிங் அது இப்போதைக்கு எனக்கு தெரியலக்கா, எனக்கு அது மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பண்ணுறவங்களுக்கும் ஓகே, அது வீட்டில் சம்மதம் பண்ணி லிவிங்கில் இருந்தால் அது ஓகே, பட் எனக்கு அது ஓகே இல்லை. உங்கள் கண் பார்வைக்கு லிவிங்கில் இருக்கிறது ஓகேவா தப்பா கரெக்டா? தப்பு தான், தப்பு தான். மேரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நல்லது, லிவிங்லாம் வேண்டாம். லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? லவ்னால் எந்த மாதிரி, உங்கள் மனசுக்கே எந்த மாதிரி லவ்? லவ்னால் இப்போ ரெண்டு பேரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் லவ். அப்புறமா வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணுறது தான் லவ்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிறத பார்த்தா லவ் மேலே நிறைய மரியாதை வச்சுருப்பீங்கன்னு தோணுது. பார்த்தோன்னே எங்களை லவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி தோணும், ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம செட் ஆகாதுல்ல, நம்ம லைஃபுக்கு செட் ஆகாது, அதெல்லாம் அந்தமாரிலாம் இல்லை. அப்படின்னா என்னக்கா? பெரிய இல்லைக்கா, அது எங்கே கேட்குறீங்க? தப்புன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? லவ் பற்றி நான் நினைக்கிறது இல்லை. இப்போ பாதிலே ஊரெல்லாம் சுற்றிட்டு பாதிலே கழட்டி விட்டு போகிறது ஒரு நல்ல லவ்வா இல்லை? லாஸ்ட் வரையும் கல்யாணம் ஆகிட்டு சாகும் போது ஒன்றா சாவுறதெல்லாம் பேசிப்பாங்களா அதுலவா? லாஸ்ட் வரையும் இருக்குதுதான் லவ். அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு எரிச்சல கலப்புற மேட்ரு. அதெல்லாம் சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணலான்னு போகிற டைமில் கூட இவனுங்க சும்மாவே இல்லாமல் வந்து நிறைய சம்பவம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. ஸோ வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த பார்க் சைடு அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வெளியே போகக்கூடாது நம்ம, அந்த மாதிரி பண்ணுருவானுங்க. நீங்கள் வந்து இன்னும் வயசானா கூட ரெண்டு பேருமே கை கோத்துட்டு ஜாலியாக போகணும். நான் காட் கிட்ட ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வேணாம், டாட்டா, பாய் பாய், சி யூ.